எல்லாருக்கு நமஸ்காரம். சாஸ்வதமா இந்த இனிய மாலை பொழுதில் நாம் மிக்க மகிழ்ச்சி. தந்தை துரோணாச்சாரியார் நலந்தானா? நலந்தான் கிருஷ்ணா. அவருடைய பலபலத்தை இன்னும் உண்மையாக்கி பொலிவாக்கி வலிமையாக்கி இருக்கின்றார். இன்னும் துரியோதனனுக்கு என்ன குறை? அவருடைய வெற்றிக்கு அயராது உழைக்கும் அசாகாய சிலர்கள் பல பேர் அவன் பக்கம் இருக்கிறார். ஆயிரம் பேர் இருந்த என்ன, கிருஷ்ணன் நீ ஒருவன் பாண்டவர்கள் பக்கம் இருக்கும் பொழுது எமது வீரமெல்லாம் துரியோதனனுக்கு விழுந்து பாய்த்தனித்தானே. இவருக்கு பேச கற்றுக் கொடுக்க வேண்டுமா குருபுத்திரரே? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை கண்ணா. மாமா பார்த்தீர்களா அந்த கோர காட்சியை? குருபுத்திரனும் யாதவ கிருஷ்ணனும் கொஞ்சி குலாவுக்கு குருபுத்திரனும் யாதவ கிருஷ்ணனும் கொஞ்சி குலாவுகின்றன. அடடா இன்ன ஒரு கண்குள்ளா காட்சி. துரியோதனா, உன் தக்கனையில் பிழைக்கும் அந்த அஸ்வத்தாமனுக்கு மாடு மெய்ப்பவனிடம் அப்படி என்ன அக்கறை? சரி, என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம். கிருஷ்ணா கிருஷ்ணா, அதோ பாருங்கள், இன்னாவானில் அதிசய விண்மீன் ஒன்று செல்கிறது. எங்கே எங்கே? அதோ அந்த மேகத்திற்கு பக்கத்திலே. தெரியவில்லையே. நன்றாக பாருங்கள் கிருஷ்ணா, அங்கேதான் இருக்கின்றது. சரி, நான் சென்று வருகிறேன். இன்னும் செய்ய வேண்டிய பணி நிறைய இருக்கிறது. நீ எங்கே செய்ய வைக்கிறாய்? எங்களை போன்றவர்களை தானே செய்ய வைக்கிறாய்? அதையும் நான் செய்விக்க வேண்டும் அல்லவா? அது என்னவோ சரிதான் கிருஷ்ணா, போர்க்களத்தில் சந்திப்போம். பார்த்தாயா துரியோதனா, அந்த ஐந்தாம் படை அஸ்வத்தாமனை நம்மை நோக்கிதான் வருகின்றான் ஓ மன்னரே, நீங்கள் மூவரும் இங்கேதான் இருக்கின்றீர்களா? ஏன் எதிர்பார்க்கவில்லையா? நீயும் அந்த கண்ணனும் கூடி குலவி நட்பு பாராட்டுவதை கண்டேன். அடடடடா, என்ன ஒரு சிநேகிதம். மாமா அப்பொழுதே சொன்ற, பாம்பு கொடி உடனே பாம்புக்கு பால் வைக்காது என்ற. நான் தான் கேட்கவில்லை. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஒன்னும் புரியாதது போல் நடிக்காதே. அதிகம் தட்சணை கொடுப்பவர் பக்கம் சாய்வது உங்களது வழக்கம். நன்றி என்ற உணர்வே உனக்கு இல்லை. என் வீட்டில் சோற்றை தின்று கொண்டே என் எதிராளி அர்ஜுனன் மேல் பாசம் வைத்துக் கொண்டிருக்கிறாயா? உன் அப்பனுக்கே நன்றி இல்லை. உனக்கு எங்க இருக்க போகிறது? வாயை மூடு அடே மதியிலே. பாடி பாடி குத்தினால் கதிர் நெல்லாகாது. கூடாய் நட்பு கேடாய் முடியும். கெடுவான் கேடு நினைப்பான். விநாச காலே விபரீத முடிவு என்ற அனைத்திற்கும் உதாரணம் நீயடா. ஒன்று சொல்கிறேன் மறக்காதே, என்னையும் உனது குருவாகிய மற்றும் எனது தந்தையாகிய துரோணாச்சாரியாரை பழித்துரைத்த நீ உனது பலனையும் பாவத்தையும் அனுபவிப்பாய். உனது வெற்றிக்காகவே நான் வைத்திருந்த பிரம்மாஸ்திரத்தை இந்த போரில் உபயோகிக்க மாட்டேன். இது எனது உறுதி மற்றும் சத்தியம். அதையும் பார்ப்போம். பார்க்கலாம். கிருஷ்ணனின் சூழ்ச்சியால் உருவாகிய கிருஷ்ணாஸ்திரத்தின் வேலையை துவங்கியதை எண்ணி கிருஷ்ணருக்கு பெரும் மகிழ்ச்சி. பெருமக்களுக்கும் எங்களுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். சகோதரி திருமதி ரஞ்சிதா அவர்களை மேடைக்கு பரிசளிக்குமாறு அன்புடன் அழைக்கும்.